ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஹாய் மக்களே, ஸ்கூல் போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு குட் நியூஸ், ஒரு கோல் வந்துச்சு. அது என்ன கோல்னா, கொரியர் சர்வீஸில் வந்து என்னோடய குரல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் என்ன ரீசன் சொல்லியிருப்பேன். ஓகே, கொரியர் வாய்ஸ் வந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன கொரியர்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணுற விஷயம் சரிதான், கரெக்ட் தான். இதை வந்து கொண்டிருக்கார். வணக்கம். அஞ்சாவது வீடு சும்மா கெஸ்ஸிங்க சொன்னான். என்னெல்லாம் வந்திருக்கேன், இதை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு. 3 வருஷமா போராடி எடுத்திருக்கோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. யூடியூப்ல நம்ப முடியவில்லை. இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் இயர்க்கு இன்னும் தெரியாது, சம்பவமே தெரியாது. எனக்கே நம்ப முடியலை. கையில் இருக்க ஒரு சாமான், சம்திங் இஸ் இன் மை ஹேண்ட். என்ன சொல்கிற, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற டைமில் என் குரல் இப்படி இருக்கணும். சரி சம்ரே, ஒரு சாமான் வந்திருக்கு. எங்கட நானா, சொல்ல போனா இந்த சேனல் ஆரம்பிக்கக்குள்ள என் கூடவே இருந்தவர். ஆல்மோஸ்ட் 2 பேர் இருந்து அந்த சேனல் ஆரம்பிக்கக்குள்ள, அதுக்கப்புறம் தான் நான் தனியார் செஞ்சேன். அவர் வந்து வெளியூரில், வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கார் லீவில். என்ன லக்குண்டா, அவரும் இருக்கிற டைமை பார்த்து மாரியா வாங்க 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 வாங்க. இதுதான் ஆள், ஐ திங்க் கெஸ் பண்ணிட்டான். இன்னும் கெஸ் பண்ணிட்டான். வர வரத்தை பார்த்து அப்படி வாங்குது. ப்ளீஸ் சார் இருங்க. இதுக்கு தான் இவ்வளோ வெயிட்டிங். ஞாபகம் இருக்கா இந்த இந்த கதரை? ஞாபகம் இருக்கா இந்த இடம்? ஞாபகம் இருக்கா இந்த சேனல் கிரியேட் பண்ண இடம்? இதுல இருந்தா எல்லாம் ஆரம்பிச்சேன். இதுல இருந்தே பாக்குறோம் ரிவார்டு. என்ன அன்பாக்சிங் பண்றேன் இப்பவே? அன்பாக்சிங் இப்ப பண்ணணும். பர்சியான ரியாக்ஷன் அப்படியே லைவ்ல பாத்துட்டு, நீ அவட ரியாக்ஷனை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஐடியா, எப்படி ஃபீல் பண்றீங்க? இது நினைச்சு பார்க்கல தான், நம்மளுக்கு ஒரு யூடியூப் பட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பாட்டி பாட்டி கட்டாயம் பாட்டி இருக்கு. இவருக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஸ்டேட்டஸ் ரீலோடுன்னு சொல்லி. செக் பண்ணி பாருங்க, எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஓகே, போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். சொல்ல போனால் அதுவும் எங்களுடைய சேனல் தான். அதை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் விட்டோம், நீ அவர் நடத்திட்டு இருக்கிறார். என்ன சொல்ற, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முதல் வந்து யூடியூப்ல எங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைச்சிருந்துச்சு. அந்த ரிவார்டு வந்து சரியான முறையில் ரிசீவ் பண்ணனா, சரியான முறையில் எக்ஸ்பிரஷன் பண்ணனா ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு ரிவார்டு, ஏதாச்சும் ஒரு சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் நமக்கு வந்து வாய் அடைச்சி போயிடும். பர்சியாக தான் வந்து அது ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு வீடியோ முடிப்பாங்க. பட் அவங்க இப்போ கரண்ட் இல்லை, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க குரல் வந்து இப்படி இருக்குது. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த ரிவார்டை வந்து அவங்களுக்கு காட்ட போகிறோம். அதை காட்ட நான் இங்கே வச்சு தான் காட்டுற ஐடியா. இடத்த இன்னும் க்ளீன் பண்ணக்கூட இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ் மீன் முடிஞ்சு வந்த சாமான்லாம் அப்படியே இங்கேயே வச்சுருக்கு. அது இன்னும் அஸ் பண்ணக்கூட இல்லை. நான் இப்போ அதை அஸ் பண்ணேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். காலையில் இருந்த கோலத்தில் இப்போ இல்லை, க்ளீன் பண்ணியிருக்கான்னு இந்த மாய்ச்சல் கிட்டவன் க்ளீன் பண்ணியிருக்கான்டா, ஏதோ சம்திங் பிளான் பண்ணிட்டான் வீடியோ பண்ணுறதுக்குன்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ ரியல் எக்ஸ்ப்ரெஷனை கேப்சர் பண்ணியெல்லாம் போயிடும். அதாலேயே அதை நான் அப்படியே வச்சுருக்கேன் செட்டப்பை. இப்போ என்ன பிளான்ண்டா, அவங்க வந்து ஸ்கூல் விட்டு அங்கேருந்து நான் வரப்போகிறாங்க. ஸோ அவங்கள இங்கே உட்கார வச்சிடலாம். அதுக்கு முதல் நான் அந்த ரிவார்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட் என்ன செய்யணும் சம்திங் வச்சு மூடி கவர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணுறேன்டே அவங்களுக்கு வந்து விளங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது தான் பிளான். இப்போ டைம் வந்து இப்போ 2 மணி, அரௌண்ட் 2:00 பாஸ் ஆகிட்டு. ஓகே,
சரி, இப்போ எங்கள் ரிவார்டை வந்து இங்கே வைக்கிறோம். சரி, ஓகே, வச்சுட்டு ஓகே அதை கவர் பண்ணிட்டேன். சரி, இப்போ எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் விலங்கு போகிறல்ல, ஃபர்ஸ்டாக அதில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், எங்களோட சேனலோட பேர் வந்து SL BubbleGum தானே, பட் ஃபர்ஸ்டாக ஆசைப்பட்டது வந்து ஒரு வேறு விஷயம். அது நடந்துச்சா அந்த சர்ப்ரைஸான விஷயம் இல்லையான்ற விஷயம் வந்து அன்பாக்சிங் பண்ணக்குள்ளே பார்க்கலாம். அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் பண்ணாமல் அதை வந்து செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோவாக பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். மேபி இந்த வீடியோவிலே அன்பாக்சிங் பண்ணாமல் இருந்தால் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோமேன்னு சொன்னால். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து குறைய போயிட்டு வந்து ரிசீவ் பண்ணுறதுலேருந்து இருக்குது. எங்களோட பிரதரும் இந்த வீடியோவில் பார்க்குற அளவில் இருந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து 10 minutes அரௌண்ட் அந்தளவுக்கு வந்து சொன்னால் இந்த வீடியோவை ரெண்டாக தான் உடச்சி போடுவேன். ஸோ அன்பாக்சிங் வீடியோ தனியாக இருக்கணும். எனக்கு வந்து 3 hours முதல் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கை கிடச்சிட்டு, ஸோ எனக்கு இதை பார்க்காம இருக்கு, கேளாமல் இருக்குது. எப்படா ஃபர்ஸ்டாக வரும், எப்படா இதை ஓப்பன் பண்ணணும், எப்படா இதை பார்க்கல அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன். அவன் வந்து வளமையாக 2 மணிக்கு வந்துடும். இன்றைக்குன்னு பார்த்து 2:10 இன்னும் வரலை. காக்க வச்சிட்ருக்கு, அதை ஓப்பன் பண்ணணும், அதை பார்க்கணும். அது என்னன்னு சொல்லி விளங்குதில்ல. இப்போ ஃபர்ஸ்டாக வந்தால் கூட இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது எனக்கு அதை வந்து அது ஒரு சாமான் வந்திருக்கு. அந்த யூடியூப்லேருந்து யூடியூப் நடிச்சிருக்கு தனியாக இல்லை. அந்த ரிவார்டை பார்த்துட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் வந்து லஞ்சை சாப்பிட்டு வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுத்துடலாம் தானே. ஸோ அது வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாமல் தான் இருக்குது. வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணுங்க நீங்களும். எனக்கு தெரியும் வாய் ரொம்ப பிளாபர் ஆகுதுன்னு சொல்லி, ரொம்ப உளறி கொட்டுற விளங்குது. ஃபர்ஸ்டாக வாரா உங்களுக்கு விளங்குதா? அந்த கேட்டுக்கு கீழால் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆள் நிற்கிது, விளங்குதா? அது ஃபர்ஸ்டாக தான் அது. ரோட்டை க்ரோஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. ஓகே, ஷீ இஸ் கமிங். கேமராவில் வச்சுருந்தேன். ஓகே, என்ன சொல்ல வந்தேன்டா, உங்களுக்கு தெரியும் இந்த ரொம்ப வாய் வந்து பிளபராகுது என்னென்னா, நமக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ்ன்ற விஷயம் வந்து அப்படி தான் ஆன்சர் விஷயம் வரக்குள்ள வாய் அப்படி தான் உள்ளிட்டு இருப்பேன். என்ன சரி, என்ன காய்க்கணும்னு தெரியாமல் காய்ச்சிட்ருக்கு. ஷீ இஸ் கமிங் கேட் சத்தம் கேட்குது. ஓகே, வர வச்சு உட்கார் வைப்போமே. ஹலோ மக்களே சொல்லி ஆரம்பிப்போம். ஹலோ மக்களே, ஹாய் மக்களே சொல்லுங்க. ஹாய் மக்களே சொல்லுங்க. அங்கேயே நில்லுங்க. மைக் என்ன? கிவ் மீ தி அம்பரல்லா. என்னவா? அங்க போங்க. திடீர்னு இப்படி பண்ணிட்டு கிடக்குங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இல்லை, அந்த டீச்சர் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தானே, அதை காட்டுவோன்னு சொல்லி. வாரத்தை காட்டுங்களே, கேவலம். சரி, அதை ஃபிட் பண்ணுங்க. போக்குல அழகாக போவேன், வரக்குள்ள அவ்வளோ கேவலமாக வருவோம், அதை காட்டிட்டு இருக்கீங்கண்ணே. என்ன பழக்கம், நீங்கள் மட்டும் அழகாக வலிக்கிட்டு நிற்பீங்கண்ணே. தாங்க போனேன். சிரிப்பா அவள் என்ன குரலை பாரு, எப்படி போயிருக்குன்னு. எந்த குரலுக்கு நீ எப்படி நக்கல் அடிச்சிங்க போது? அங்கே வரலாமா வீட்டுக்குள்ள? டீச்சர் உட்காருங்களேன். என்ன உட்காருங்களேன். வந்து வந்ததுல இருந்து இதை உடைப்பமா வேணாமான்னு சொல்லி இந்த பூதம் பாதுகாத்துட்டு இருக்க மாதிரி பாதுகாத்துட்டு இருக்க. இன்னும் அதை உடைக்கல. சரி, ஓகே, நீங்கள் ஹாப்பி தானே? நான் உங்களோட எக்ஸ்பிரஷனை காட்டுறது மட்டும் தான் இந்த வீடியோன்னு பிளான் பண்ணேன். அப்போ உடச்சி காட்டுறத வந்து இன்னொரு வீடியோ எடுப்புமா? ஆ, ஓகே. நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன், எவ்வளோ நாளும் பார்த்தாக்கெல்லாம் ஈயான்னு பார்ப்பாங்க. இவ்வளோ நாளும் என்ன
எங்க ஒளிச்சு உண்மை கீழ வர்றேன், எனக்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்கு, இதை தூக்கும் தூக்கினா இல்ல பார்த்தேன் அப்பயே ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் விளங்கிடுச்சு. அப்ப நான் நினைச்சேன் என்ன சரி எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எடுத்திருக்கீங்க, அப்படித்தான் இது விளங்கிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே உடைச்சு காட்டுவேன் அடுத்த வீடியோல. சரி ஓகே, நான் தான் பேக்கிங் பிரிப்பேன் இதுலயே, என்ன சத்தியம் பண்ணு, நான் தனியே என்னைய தனியே பிரிக்க விடுவேன். சத்தியமா அப்படி செய்ய மாட்டேன். என்ன சொல்றேன் சரி ஓகே, இன்னைக்கு இருக்கட்டும், அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம், பை.